மேற்கு வங்கத்தில் இன்று உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. லோக்சபா தேர்தலுக்கு முன் நடக்கும் தேர்தல் என்பதால் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜகவுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது. 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்கியது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் சில இடங்களில் வன்முறைகள் நிகழ்ந்தன. கோச்பெகர் மாவட்டத்தில் உள்ள தின்கட்டா சட்டசபை தொகுதியில் ஓட்டுச்சாவடி அடித்து நொறுக்கப்பட்டது. முரிஷாபாத் மாவட்டத்திலும் வன்முறைகள் நடந்தன. 2 மாவட்டங்களிலும் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டனர். வன்முறையை தொடர்ந்து கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க உள்ளாட்சி தேர்தலில் 73,000 அதிகமான பதவிகளுக்கு 2,00,000 மேற்பட்டவர்கள் போட்டியிடுகின்றனர். 5,67,00,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். முடிவுகள் 11ஆம் தேதி வெளியிடப்படும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே வன்முறைகள் தொடர்கின்றன. இதுவரை 22 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனா்.